குட் மார்னிங் சார். சார் நான் உங்களை 2019 வேலூர்ல வந்து பார்த்தேன் சார், நேரில். சரிங்க ஐயா. அப்போ நான் என் கையில அது பதவி கொஞ்சம் கம்மியா இருந்தது, அந்த பிரச்சனை இல்ல, நான் வர முடியாது சாயந்தரம்ல இருந்து. சரிங்க. என்னோட பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஷீட் ஜாஸ்தி இருக்கு சார் எனக்கு. சரி. அது வீடு ஒயிட் போயிட்டே இருக்கு. சரி. அப்போ நீங்க உங்ககிட்ட நான் பார்க்க சொல்ல ஸ்ட்ரென்த் கம்மி இருக்கு, இதை நீங்க மெடிசன் பாருங்க செட்டா இருக்குன்னு சொன்னீங்க. நான் அப்புறம் கல்வி வரல. ஒரு நாள் இதே லைவ்ல தேவபா மேடம் கிட்ட பேசிட்டு வீட் குறையுதுன்னா நல்ல எண்ணெய் வீடுக்கு போட்டு நல்லா இது பண்ணி தலைச்சு வச்சு உடம்பு தேச்சு ஒரு ஒரு மணி நேரம் வச்சு வெகு வெகுப்பா இருக்கிற குடித்தண்ண குளித்தா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. சரிங்க. அது இப்போ நைட்டு தூக்குதான் வரதில்லையா, என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு, தூக்குதான் இல்லை, எவ்வளவு நிறைய கஷ்டப்படுறேன் விவசாயம் தான் பாக்குறேன். இருந்தாலும் எனக்கு தூக்குதான் இல்லை, தூக்கு வரத்துக்கு எனக்கு கொஞ்சம் அடிஷனல் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பியா இருக்கும். நான் நேர்ல வந்து எப்போ பாக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் நேர்ல வரேன். சரிங்க சரிங்க. இதற்கான தீர்வு நான் சொல்கிறேன், தொலைபேசி வச்சுருங்க, தொலைக்காட்சி பாருங்கள். ஸோ பொதுவாக வந்து உடல் சூடு குறைக்கணும் அப்படின்னு வரும்போது எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கம், சந்தேகமே இல்லை. உடலை குளிரா வைக்கக்கூடிய மற்றும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதுளை பழச்சாறு. இந்த மாதுளை பழச்சாறுடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை குறைக்கும், நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்கும், உடல் சூடை குறைக்கும், உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தையும் வாதத்தையும் மிகப்பெரிய அளவு குறைக்கும். சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள், இரத்த உற்பத்தி சார்ந்த நோய்கள், இவை அனைத்தையுமே குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து மாதுளை பழச்சாருக்கு உண்டு. மாதுளை பழத்தோடு கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நன்றாக அரைத்து, கசகசாக்கு வந்து இயற்கையாகவே தூக்கத்தை உண்டாக்குவது மட்டுமல்ல உடலுடைய சூடை குறைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்து சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு தண்ணீரில் ஊற வச்சுருங்க. ஒரு 7 மணிக்கு அதை எடுத்து நல்லா மையை அரைத்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 200 மில்லி மாதுளை பழச்சாறில் ஒரு கொட்டைப்பாக்களவு கசகசா அரைத்ததை கலந்து இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு 7 மணிக்கு அதை வந்து சாப்பிட்டு படுங்க. இப்போ உடலும் கொஞ்சம் நல்லா குளிர்ச்சி அடைகிறத பார்க்க முடியும், மனம் சார்ந்த நோய்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். இந்த 2 விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அவ்வளோ சிரமப்பட்டு நேரில் வரணும்னு கூட அவசியம் இல்லை. மருத்துவமனையை தொடர்பு கொண்டீங்கன்னா டாக்டர் அஜிதா, டாக்டர் ஐஸ்வர்யா, டாக்டர் ஷர்மிளா 3 வீடியோ கன்சல்டேஷன் உங்கள் வீட்டிலிருந்தே மருத்துவர்களிடம் பேசி உங்கள் குறையை விளக்கமாக சொல்லி உங்களுக்கான மருந்துகளை வீட்டுக்கே வரவழைக்க பெற்று ஆரோக்கியமடைவதற்கான சேவைகள் சிறப்பு சேவையாக இப்போ நம்ம மருத்துவமனையில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மருத்துவமனையை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுனீங்கனாலே உங்கள் ஊர்லேருந்தே நீங்கள் டைரெக்டாக பேசி உங்களுக்கான சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கலாம், கவலைப்பட வேண்டாம். முதலுதவி மருந்தாக மாதுளை பழச்சாறையும் கசகசாவையும் சேர்த்து சாப்பிடுங்க. நீங்கள் நேரம் கிடைக்கும் போது மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் அஜிதா அல்லது டாக்டர் ஐஸ்வர்யா அல்லது டாக்டர் ஷர்மிளா அவர்களோடு பேச முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜனவரி மாதம் முதல் வாரம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பாண்டிச்சேரியிலும், 5ஆம் தேதி வியாழக்கிழமை திருவண்ணாமலையிலும், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பெங்களூரிலும், 7ஆம் தேதி சனிக்கிழமை ஓசூரிலும், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேலூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444609949 9500946634 9500946635 ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்களிடம் தொலைபேசியில் மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்துகளை தபாலில் பெறலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9500946638. அறுவை சிகிச்சையில்லா குணம், ஆயுட்கால நிவாரணம்.